राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग पांडुरंग पाहि मा, पांडुरंग पाहि मा। पंडरीनाथ रक्ष माम। पांडुरंग पाहि माम। पंडरीनाथ रक्ष माम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज माउली की जय। जय बोलो इंद्रायणी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। மகோன்னதமான சுகோபாவினுடைய அழகான சரித்திரம். மகாயோக பீட்டே தகே பீமரத்யாவரம் புண்டரீகாய தாதும் முனீந்திரைஹி சமாகத்ய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்ம லிங்கம் பஜே பாண்டுரங்கம். பாண்டுரங்கன் ரொம்ப நிறுத்தி நிதானமா அணுவா ரசிக்கிறான் இந்த சுகோபாவினுடைய சரித்திரத்தை. அதனாலதான் 500 நாள் தாண்டி இப்படி சொல்லிருக்கோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாண்டரங்கனோடய நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்கோம். 1.5-2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, நாமதேவர் சரித்திரம், ஏகநாதர் சரித்திரம், ஞானேஸ்வரர் சரித்திரம், அதுக்கப்புறமா துகோபா சரித்திரம்னு பாண்டுரங்க பக்த மகிமாதான் நம்ம அப்படியே மயங்கி தளச்சு கேட்டு இருக்கோம். சுகோபா மனசினுடைய சக்தியினுடைய பலத்தை புரிய வச்சுட்டார். அவனிடத்த சக்தி இருக்குன்னு அகம்பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த சக்தி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சரீர பலத்தை விட மனோபலம் வசதி அப்படின்னு நிரூபணம் பண்றார். பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம்னா, மனசினாலே தானே சரீரமே இயங்கிறது. பலமுடைய சிங்கத்தை கூட மான்கள்லாம் தன்னுடைய வேகத்தினால ஜெயிச்சுடுறது. அது முடியறது இல்லையா? அதுக்கு ஒன்றும் சிங்கத்தோட சண்டை போடுற அளவுக்கு பலம் இல்லை. ஆனால் சிங்கத்தை ஏமாற்றும்படியான ஒரு வேகம் இருக்கு. சிங்கம் துரத்தி துரத்தினாலும் எப்படியோ தப்பிச்சுடுறது மான்கள். அதனால பகவான் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான சக்தியை கொடுத்துருக்கான். மனோபலம்ன்றது சர்வசிரேஷ்டம். சுகோபா அந்த மனதின் சக்தியை தான் சொல்றார். அந்த சமையல் செய்யக்கூடிய அந்த திருடன் மனசுல பலவிதமான வித்தியாசமான எண்ணங்கள் உண்டாகிறது. சுகோபாவினுடைய சங்கம், அவனுக்கு ஏற்கனவே மனைவி மகள் உண்டு. அதனால பாகீரதியினுடைய அந்த பொம்மை, அவனுடைய அழுகை, அதெல்லாம் கேட்டால் மனசு கேட்கல. துகோபாவினுடைய வார்த்தைகளும் உள்ளுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நிஜமாவே உள்ளுக்குள்ள போய் வேலை செய்யணும் இல்லையா? நம்முடைய வார்த்தைகள் நமக்கு அழகா வேலை செய்யணும். நாம சொல்ற விரும்ப காதோட மூளையோட
அப்படி எமோஷனோட போயிடப்படாது. இது மனசுல போய் மாற்றம் வரணும் அப்படின்ற எண்ணங்கள் அவர்களுக்கு உண்டாகும். அதானே பிரயோஜனம். ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றவருடைய பிரயோஜனம் என்ன? அவர்களிடத்துல மாற்றம் உண்டாகிறது தானே. இதெல்லாம் ஆச்சு. அந்த பீமாவும் இன்னொரு திருடனும் போயாச்சு. இந்த லோன்காக கொடுத்தான் சாப்பிட்டா மம்பாஜியாக்கு போயாச்சு. அவள் துகோபாலாம் கேட்கறது இல்லை, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறது. துகோபாவம் கடைக்கு போயிட்டார். ஆவலி உள்ள ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தா. பாகு பாகீரதி பாகு ஆற்றுல ஏதோ பண்ணிட்டு இருந்தது. இந்த சமையல்காரர் அப்படி சமையல் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அவர் உட்காந்துட்டு இப்படி அந்த துகோபா கிட்ட வந்து பேசுறார். அவர் துகோபா சொல்றார், துகோபா கிட்ட வந்து கேட்டார், இந்த மாதிரி நீங்க ஏதோ மனசினுடைய சக்தி இதெல்லாம் சொன்னேன். ஒரு வராது துகோபா உட்காந்துருக்க உள்ள வாங்குவோன்ற, இல்ல நான் வரலாமா இல்ல வரலாம் வாங்குவேன், ஒரு தள்ளி உட்காருப்பாங்க என் பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லி துகோபா வந்து அவர் பக்கத்துல அவரை உட்கார வைக்கிறார். நீங்க அவர் மனசினுடைய சக்தி அது எல்லாம் பெருசு, நிஜமாவே நான் கண்ணால பார்த்தேன். ஏன்னா இந்த பீமா வந்து ஒரு முடிவு பண்ணிட்டான், அவனை யாரும் தடுக்கவே முடியாது. டக்குன்னு தலையை வெட்டிடுவான், கையை வெட்டிடுவான். அவனை அவனுடைய அந்த கோபத்துக்கே நாங்கெல்லாம் பயப்படுவோம். முதல் தடவையா அந்த மனுஷனுடைய கோபத்தை கண்டு பயப்படாதவர் நீங்க. ரெண்டாவது உங்க மனைவியும் பயப்படல. அதிசயமா இருந்தது எனக்கு. ஏன்னா ஒரு பெண் பிள்ளை அவ்வளவு தைரியமா பேசினா எனக்கு அது நிஜமாவே அதிசயமா இருந்தது. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், அவனின் கையை வெட்ட வரும் பொழுது உங்களால் அந்த அருவாலை பிடிச்சு நிறுத்த முடிஞ்சதே எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. அந்த நிஜமாவே அவனுடைய சரீர பலத்துக்கும் உங்க சரீர பலத்துக்கும் பார்த்தா நிச்சயமா அவன் தான் பலசாலி. ஆனா உங்களால தடுக்க முடிஞ்சது அப்படின்னா தடுக்க முடிஞ்சது, நிறுத்த முடிஞ்சது, அவன்கிட்ட இருந்து என் கையை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னா உங்ககிட்ட ஒரு விசேஷ சக்தி இருக்குன்றதை நான் கண்டுபிடிச்சேன். அப்பதான் நீங்க மனசினுடைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க, எனக்கு அந்த சக்தி வேணும். அது எங்க கிடைக்கும்? ஏதானும் மருந்து உண்டா? ஏதானும் செலவு பண்ணணுமா? யார் கொடுப்பா? உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா கேட்கிறார். இப்போ துகோபா சிரிச்சுட்டே சொல்கிறார், அந்த சக்தி எல்லாருக்குள்ளேயும் எப்பொழுதும் இருக்கு. ஆ, என்கிட்ட கூட இருக்கா? நிச்சயமாக இருக்கு. ஆனால் எனக்கு தெரியலையே. ஆ, அது ஏன் அப்படின்னா சுயநலத்தில் இருந்துண்டு அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுத்துண்டு அடுத்தவர்களுடைய சுகதுக்கங்களை பற்றி கவலைப்படாம ராகவத்தனமெல்லாம் வாழும்போது இந்த சக்தி வெளிப்படாது. எப்படி ஒரு கலங்கின தண்ணீர்ல சூரியனுடைய கிரணங்கள் தெளிவா தெரியுமா? தெரியாது. அதே தெளிவான தண்ணீர் அப்படின்னா சூரியனுடைய கிரணங்கள் பளிச்சுன்னு தெரியும். இன்னொன்னு சொல்லலாம், ஒரு கண்ணாடி இருக்கு, அது மேல முழுக்க அழுக்கா பூசி கிடக்கு அப்படின்னா அது மேல சூரிய வெளிச்சம் பட்டாலும் பெருசா பிரதிபிம்பிக்காது. அதே அந்த கண்ணாடி சுத்தமா இருக்கு, பளிச்சுன்னு இருக்குன்னா சூரிய கிரணங்கள் பட்டதுன்னா அந்த அப்படியே எல்லா பக்கமும் அதோடைய பிரகாசம் வரும் இல்லையா? அதுக்குதான், அப்பதான் அந்த சக்தி கிடைக்கும். அப்படியா? அதுக்கு என்ன பண்ணணும்? ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லுங்க. அப்படியா? நான்லாம் சொல்லலாமா? எனக்குலாம் சொல்ல வருமா? துக்கோபா சிரிச்சா. நான் சொல்றேன் சொல்லுங்க. ராம் ராம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரி ஹரி. ஆ, வந்தாச்சே. இப்ப சொல்லுங்க ராம் கிருஷ்ண ஹரி. ஹா, ராம் கிருஷ்ண ஹரி.
இதையே ஜெபிச்சுட்டு வாங்கோளேன், உங்களுக்கே மாற்றங்கள். இது என்ன இந்த ராமகிருஷ்ண ஹரியா இவ்வளவு பலம் கொடுக்கறது? ஆமா, கத்தி சின்னதுதானே, வாழை குத்தி கொல்லவும் முடியறது. அதே கத்தியை கொண்டு வைத்தியன் அழகா ரண சிகிச்சை ஆபரேஷனும் பண்றாரு இல்லையா? கோடாலியை கொண்டு மரத்தை பிளக்கிறோம் இல்லையா, அவ்வளவு பெரிய மரத்தை. உளிய கொண்டு சுத்திய கொண்டு பாறையெல்லாம் உடைக்கிறோம் இல்லையா, பெரிய பெரிய பாறைகள் உடைக்கிறோம் இல்லையா. அதுபோல இப்ப ஒருத்தருடைய வார்த்தைகள் ஒருத்தருக்கு பலத்தையும் பலகீனத்தையும் கொடுக்கறது இல்லையா, கோபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறது இல்லையா, பயத்தையும் நிம்மதியையும் கொடுக்கறதா இல்லையா? யாராவது உங்களை பார்த்து அறிவு இருக்காங்கண்ணா? என்னது அறிவு இருக்காங்க எங்கிட்ட கேட்டோன்னா கோபம் வருது இல்லையா, அப்ப அந்த வார்த்தைக்கு ஒரு பலம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கடவுளின் பெயருக்கு ஒரு பலம் இருக்கு. அத சொல்ல 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 அதனுடைய பலம் புரியும். எப்பெல்லாம் சொல்லணும்? எப்ப வேணாலும் சொல்லலாம், எல்லா இடத்துலையும் சொல்லலாம், எல்லா சமயத்திலையும் சொல்லலாம். சரி சொல்லிட்டுதான் துக்கோபா போயிட்டா இவர் இப்படி உட்காந்து ஆலோசனை. துக்கோபாக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, இந்த ராமகிருஷ்ண ஹரி இவரை சொல்ல வைக்க முடியும்னு அவருக்கு. அவர் மனசுல சிந்தனைகள் ஓடிந்துருக்கு இல்லையா, ஒரு நல்ல காரியம் பண்ணி பாகீரதி கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டார் இல்லையா மனசால, அதனால அவ்வளவு அழகா அடுத்ததான ஒரு பக்குவத்துக்கு போறார். துக்கோபா எல்லாம் சொல்லியாச்சு, அவர் கிளம்பி போயாச்சு, எல்லாரும் அவா பண்ணிட்டு இருக்கா, இவர் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கார். அப்ப பாகீரதி பாக்கிறது விட்டோபா போலையெல்லாம் எதுவும் விளையாட போயிட்டாலும் இங்கே தெரியல, இவன் மட்டும் இருக்கா. அப்ப அவர் யோசனை பண்ணிட்டு எதுவும் அந்த வெங்காயம் பூண்டு ஏதோ உடிச்சுட்டு இருக்கா, இந்த கூட பாஜி பண்றதுக்கு காய்கறி. அப்ப இவர் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது பாகீரதி எங்கேந்து வர்றது அக்கா அப்படின்ட்டு பார்த்தார். என்னம்மா சொல்லுமா? ரொம்ப தேங்க்ஸ் காக்கா, ரொம்ப அழகா அந்த பொம்மையை பண்ணிருச்சு, பரவாயில்ல நல்லாது கக்கா. நான் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணட்டுமா? வேண்ட நீ பொண்ணு, நீ போய் விளையாடு, அழகா விளையாடுற வயசு, சந்தோஷமா விளையாடு. நான் விளையாடிட்டு தான் இருக்கேன் காக்கா, எனக்கு நீங்க எனக்கு பொம்மை பண்ணி கொடுத்தீர்கள் இல்லையா, நான் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்றேனே, நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன் பொண்ணு பண்ண அப்படின்னு சொன்ன. அவ பக்கத்துல உட்காந்து நீ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இந்த பூண்டெல்லாம் அப்படி உரிச்சுட்டு இருக்கா. இவர் இப்படி அந்த குழந்தைய பார்க்கற, அவருக்கு பலவிதமான எண்ணங்கள் ஓடுறது அந்த திருடனுக்கு. உடனே தன்னுடைய மகள் நினப்பு வந்துடுத்து, கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியாது, இப்படி கண்ணத்தெல்லாம் அப்படி கொடைச்சிருந்தாங்க. ஆவலி ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தா பார்த்தா பாகீரதிய காணல. சரி வந்து பார்த்தா திருடன் பக்கத்துல உட்காந்துருக்கா. வந்ததே கோபம், ஏ பாபு வாங்க அப்படின்னு ஒரு மறைச்சு மறைச்சிடணும். பாபு நடுங்கி போயிடுத்து, இந்த சமையல் பண்றதுடனே நடுங்கி போயிட்டா. வாங்க போனா அப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர, அவர் அம்மா 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 குழந்தை அவர் பூண்டுதாமா விரிச்சா, நான் ஒன்றும் பண்ணலைம்மா, நான் தப்பா நினைக்கலைம்மா. அவர் திரும்பி ஒரு முறை முறைச்சா அந்த திடல், அவர் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சு வந்தார். மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, துக்கமாயிடுச்சு. பாகீரதியை போட்டு அடி 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 அடின்னு அடிச்சாச்சு. அதுக்குள்ள துக்கோபா வந்துட்டார். துக்கோபா வந்தாச்சு,
ஆவலி சத்தம் கேட்கறது ஓடி வர என்ன சும்மாவலி என்ன சொல்றது இந்த பொம்பளை வெக்கம் கேட்டவா அங்க போய் உட்காந்துருக்கா என்னாச்சு யார் கூட உட்காந்தா இல்லப்பா அந்த காக்கா எனக்கு பொம்மை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாரு இல்லையா அவரோட பூண்டு உரிச்சுட்டு இருந்தேன் அம்மா வந்தா திட்டி நான் அடிச்சா சுக்கோபாவுக்கு புரிஞ்சுடுது புவா யாரோட உக்காரன் விவஸ்து தெரிய வேண்டாம் அவளுக்கு அந்த ஆள் மூஞ்சும் பார்வையும் பார்க்கிற விதமும் அது கூட ஒரு பொம்பளை பொண்ணுக்கு தெரிய வேண்டாமா யார் தன் இடத்துல எப்படி இருக்கா எப்படி பழகிறான்ற தெரிய வேண்டாம் இன்னைக்கு சொல்றோம் குட் டச் பேக் டச் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு இன்னைக்கும் கிராமத்துல இருக்கிற அம்மாக்கள்லாம் அழகா சொல்லி கொடுத்துடுறாரு குழந்தைகளோட இருங்கோ குழந்தைகளோட நேரம் செலவழிங்கோ அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க நல்லதையும் கெட்டதையும் அவள் அப்ப அதை அட்வைஸ் பண்ணி போர் அடிங்கோன்னு சொல்ல அப்பப்ப நல்லதையும் கெட்டதை சொல்லிட்டு விட்டுடுங்க அவ அதை ஆலோசனை பண்ணணும் துக்கோபாவுக்கு பிரிஞ்செடுத்து அதுக்குன்னு சப்தம் கேட்டு அவர் வந்தார் ஒன்றும் பேசலை ஆவலி பூவா இதெல்லாம் ஒன்று சரிப்பட்டு வராது முதல்ல அனுப்புங்க வாழலாம் என்ன செஞ்சிருக்காரு வீட்டில் ஒரு பொண்ணை வச்சு என்ன பாடுபட வேண்டியிருக்கு இப்போ நான் பண்ணது தப்பாப்பா கொண்ட அம்மா வந்து இப்போ நல்லதுக்காக சொல்கிறா அம்மா உன் வயசை கடந்து வந்திருக்கா நீ இப்போதைக்கு அதை மட்டும் புரிஞ்சுக்கோ கவலைப்படாது யார்கிட்டையும் பயப்படாது யாராவது உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறாளா இல்லாட்டி ஒழுங்காக நடந்துக்கிறாளா உன்னை தப்பாக பார்க்குறாளா இல்லையான்னு உள்ளுக்குள்ள பாண்டங்கன் இருக்கான் அவன் கிட்டக்காரு அவன் உனக்கு பதில் சொல்கிறான் புவா என்ன சொல்லிட்டு குழந்தைகிட்ட போய் கருப்பனா சொல்லி தரணும் சரியாவலி நம்ம உள்ள இருக்கக்கூடிய மனசாட்சி சரியா சொல்லித்தரம் இல்லையா அது ஏமாத்தாது இல்லையா அந்த மனசாட்சிப்படி நடந்தா போதும் இல்லையா இவள் புவா உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க புவா இதெல்லாம் பொம்பளைகளா இருந்தா புரியும் ஆவலி எனக்கு புரியறது நீ ஒரு அம்மாவாவா அந்த வயசை கடந்து வந்ததுனால அந்த பெண்ணினுடைய விஷயங்கள் தெரிஞ்சதுனால சொல்ற ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் ஆவலி அவர் அப்படி இல்லை ஆவலி புவா சும்மா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாதீங்க இல்லை ஆவலி நான் சொல்றேன் கேளு சமாதானமா இரு தைரியமா இரு கிருஷ்ணன் இருக்கான் உன் குழந்தையோட உன்னோட உன் பகவான் இருக்கான் நன்னாவே இருப்பார்கள் நன்னாவே இருப்பார் சரியா அவளுக்கு எனக்கு என்ன கொஞ்சம் சமாதானமாச்சு துக்கோபா சொன்னார் கொஞ்சம் அம்மா சொன்னான்னா எதுக்கு சொன்னால் மட்டும் அர்த்தம் புரிஞ்சுக்கோ அதுக்கு மாதிரி வருத்தம் வச்சுக்காது சரியா இப்போ விளையாடு அப்படின்னு அனுப்பிட்டார் அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து உடனே அவரே அதை சமாதானப்படுத்தியாச்சு அடுத்து இந்த திருடன் சமையல்காரர் இருக்கார் அவருக்கு போய் சமாதானம் சொல்லணும் அதாவது அவர் ஓடி வந்து கையை கூப்பிட்டு சத்தியமாக எந்த ஒரு கெட்ட எண்ணத்துலையும் நான் அவளை பார்க்கல எனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நான்லாம் சொன்னால் உலகம் ஒத்துக்காது ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் துப்போதா எனக்கும் இந்த மாதிரி பொண்ணு இருக்கா நிச்சயமாக அந்த எண்ணங்கள்லாம் இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு துக்கோபா நல்லா தெரியும் நீங்கள் அந்த எண்ணத்தோட பார்க்கலை ஆனால் உலகம் உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருக்கல அந்த அபிப்பிராயத்தை மாற்றுறதுக்கான முயற்சி நீங்கள் தானே பண்ணணும் இனிமெல்லாம் எப்படி துக்கோபா இந்த அபிப்பிராயத்தெல்லாம் மாற்றுறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டா என்ன துக்கோபா சொல்ல நீங்கள் பிறந்ததுலேருந்து ஒன்றும் இப்படி கிடையாது இல்லையா கொலையோ கொள்ளையோ இல்லை சூழ்நிலைகள் தான் காரணம் சூழ்நிலைகள் ஒத்துக்கலாம் சூழ்நிலைகள் தான் காரணம் ஆனால் ரெண்டு விஷயம் இருக்கு நல்லா தீ இருக்கு அதில் ஒரு பஞ்சு இருந்து வச்சுக்கோங்களேன் எரிஞ்சு போயிடும் ஏன்னா பஞ்சு கவலை தான் பலம் அதே ஒரு தங்கமாக இருந்தால் அது புடம் போட்ட தங்கமாகும் தங்கத்திலேருந்து அந்த அழுக்கெல்லாம் போயிடும் இல்லையா அப்போ சூழ்நிலைகளில் நாம் தங்கமாக இருந்துட்டோம்னா இன்னும் நல்லா பக்குவப்படுவோம் சூழ்நிலைகளை மட்டுமே குறை சொல்லக்கூடாது சூழ்நிலைகள் காரணமே கிடையாது நம்முடைய மனசும் நம்முடைய பலகீனமும் நம்முடைய ஆசைகளும் நம்முடைய எதிர்பார்ப்பும் தான் காரணமே ஒழிய நிச்சயமாக வேற எதுவும் இல்லை
உடனே அவர் பார்த்தார், நீங்கள் சொல்கிற ஒரு விதத்தில் சரியாக இருக்கலாம் சுக்கோபா, ஆனால் இது நாங்கள்லாம் இனி திருந்தனம் நினச்சாலும் உலகம் ஒத்துக்கொள்ளுமா, அதெல்லாம் நடக்குமா மாறுமா? சுக்கோபா சொன்னார், ஏன் மாறாது, உங்களை மாதிரியே ஒரு கொள்ளக்காரன் இருந்தான். அப்படியா, எங்க இருக்கான், ஏது இருக்கான், திருந்திருக்கானா, உலகம் ஒத்துண்டதா அவனை? யார சொல்ற, நாளைக்கு சொல்ற. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, ஞானதேவமாவுலி பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா, துக்காஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, சத்ரபதி ரூபா பஜே பாண்டுரங்கா. ஜெய போலோ பண்டரிநாத் மஹாராஜ் கீ ஜெய், ஜெய போலோ சந்த சிரோமணி பக்தராஜ் சந்த் நாம்தேவ் மஹாராஜ் கீ ஜெய, ஜெய போலோ கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மஹாராஜ் மௌலி கீ ஜெய, ஜெய போலோ இந்திரயாணி மாதா கீ ஜெய, ஜெய போலோ மகா வைஷ்ணவ ஜகத்குரு சந்துக்காராம் மகாராஜ் கீ ஜெய், ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ், ராதே கீ ஜெய், ராதே கிருஷ்ணா.